நாலு டைப் ஆஃப் கோம்பு இருக்குது. ஓகே, எல்லாமே டைல் கோம் தான். ஓகே, எல்லாமே யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. பட் பர்ஃபெக்டாக நமக்கு டீசிங் அண்ட் கோமிங் எல்லாமே வரத்துக்கு வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி ஒன் டைல் கோம். ஸோ விச் இஸ் ஜென்ரலாக நம்ம ஸ்லைட் பின் சொல்லுவோம், அப்புறமா வந்து ஹேர் பின் சொல்லுவோம். ஸோ ப்ரொஃபஷனல் டேர்ம் இஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் டு ப்ரெப் த ஹேர் ஃபார் ஸ்டைலிங். மோட்டர் வில் பி டூ ஏ பிக்கர், இன்னும் கொஞ்சம் பிக்கராக இருக்கும். அதெல்லாம் 2400, 2500, 2800 அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படி வாங்கக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டைலிங் மூஸ் கையில் எடுத்தோடனே மெல்ட் ஆச்சு, கரெக்டாக. இதை நான் எடுத்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது, ஒரு பாயிண்ட் கூட கீழே இறங்கல. எனவே ஒரே வால்யூம் தான் எடுத்திருக்கேன், கரெக்டாக தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டர் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டாங்ஸில் வி ஹாவ் சைசஸ். ஸோ நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன், ஐ மீன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு செக்ஷன் எடுத்து கர்ல் பண்ணுறீங்க அப்படின்னா, செக்ஷன் ஷுட் பி ராட் சைஸ் போடும்போது கர்ல் சைஸும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது இன்வர்ட், இது அவுட்வர்ட். இப்போ இன்வர்ட் யாருக்கு, அவுட்வர்ட் யாருக்குன்னு பார்ப்போம். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஹேர் எந்த டைரெக்ஷனில் போதும் அதே டைரெக்ஷனில் போகும். இது மட்டும் இப்படி லிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரெக்ஷனில் போகும். ஒயிட் கலரில் இருக்கும், ஹேரில் போட்டால் அப்சர்வ்ஸ் இன் டு த ஹேர். பார்ட்டிக்கல் பெருசாக இருந்துச்சுன்னா வில் பி மோர் விசிபிள். ஹேரில் போடும்போது தனியாக தெரியும், டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரேக்கும் ஹேர் ஸ்ப்ரேக்கும், ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரே இஸ் ஒன்லி ஃபார் கிளியரா எவ்ரி ஒன், ஸ்ப்ரேஸ் எல்லாம் கிளியரா, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளியரா?